சிவகங்கை மாவட்டம் கிளாதரை அரசு பழப்பண்ணையில் வளர்க்கப்படும் மரங்களை பற்றி அறிய QR கோட் வசதி அறிமுகம் செய்யப்பட்டிருப்பது விவசாயிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. கிளாதரையில் 2020 34 ஏக்கரில் அரசு தோட்டக்கலை பண்ணை தொடங்கப்பட்டது. இங்கு மா கொய்யா உள்ளிட்ட பல்வேறு பழமர வகைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த பழப்பண்ணையில் வளர்க்கப்படும் மரங்களுக்கு QR கோடு வழங்கப்பட்டுள்ளது. QR கோடுகளை செல்போன் மூலமாக ஸ்கேன் செய்யும்போது மரங்களின் பெயர், பூ மற்றும் காய் பிடிக்கும் மாதம், அவற்றை பராமரிக்கும் முறை உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் அறிய முடிகிறது. இதனால் இங்கு வரும் மக்கள் மரங்களை பற்றி அறிந்து கொண்டு தங்களுக்கு தேவையான மரக்கன்றுகளை வாங்கிச் செல்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறை இல்லாததால் மாணவர் சேர்க்கைக்கு தலைமை ஆசிரியர் மறுப்பு தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அருள்புரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியை திலகபதி மாணவர்களை பள்ளியில் சேர்க்க மறுத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அங்கு வந்த பள்ளி மேலாண்மைக் குழு உறுப்பினர்கள் தலைமை ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தலைமை ஆசிரியர் அறையில் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே அபாய நிலையில் இருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கமங்கலம் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் உள்ளது. தற்போது அதன் தூண்கள் சிதிலமடைந்து காணப்படுகிறது. போதிய பராமரிப்பு இல்லாததால் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இந்த குடிநீர் தொட்டியை அப்புறப்படுத்த வேண்டுமென பலமுறை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் எந்தவித பயனும் இல்லை என்று அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தாசில்தார்கிட்ட சொன்னால், கலெக்டர்கிட்ட சொன்னால் எந்த நடவடிக்கையும் எந்த அரசும் எடுக்கலை. இப்போ விழுகிற சம்பவம் நடந்து வச்சு, விழுந்தால் சுற்றில் உள்ள வீட்டை தாக்கும். 15 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த நபரை அவரது குடும்பத்தாரிடம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ராஜ் முகமது என்பவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன நிலையில் கொரோனா காலத்தில் வாபஸ் சேர்க்கப்பட்டார். சிகிச்சைக்கு பிறகு மனநலம் தேறிய ராஜ் முகமது தனது சொந்த ஊர் உள்ளிட்ட விவரங்களை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கர்நாடக மாநிலம் கத்தமங்கல் கிராமத்தில் காணாமல் போனவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வாக்காளர் ஆவணங்கள் மூலம் ராஜ் முகமது விளாசம் கண்டறியப்பட்டது. கந்தகல் வாக்குச்சாவடி மைய அலுவலர் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ஆட்சியர் கர்ப்பகராஜின் நடவடிக்கையால் ராஜ் முகமது அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாட்ஸ்அப் மூலமாக மனு அளித்த மாற்றுத்திறனாளிக்கு 2 நாட்களில் வீடு தேடிச் சென்று ஆட்சியர் பட்டா வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி கடந்த 2018 நடந்த விபத்தில் முதுகுத்தண்டு வடம் பாதிக்கப்பட்டு படுக்கை படுக்கையானார். 2 குழந்தைகளுடன் மனைவி பிரிந்து சென்ற நிலையில் தனது தாயின் அரவணைப்பில் சத்தியமூர்த்தி இருந்து வருகிறார். இந்த நிலையில் தனக்கு வீடு இல்லை என்றும் வீட்டுமனை பட்டா வழங்கிடவும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜுக்கு வாட்ஸ்அப் மூலமாக திங்கட்கிழமை தகவல் அளித்திருந்தார். இதனையடுத்து சத்தியமூர்த்தியை நேரில் சென்று பார்த்த ஆட்சியர் அருண்ராஜ் அவருக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் அவருக்கு தேவையான உபகரணங்களை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஆந்த்ரெக்ஸ் நோயால் 10க்கும் மேற்பட்ட மாடுகள் உயிரிழந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பொன்னூர் கிராமத்தில் கடந்த 1 மாதத்தில் 16 மாடுகள், 5 ஆடுகள் இறந்துள்ளன. காட்டுப்பன்றிகளை வேட்டையாடுவதற்கு வைக்கப்பட்ட வெடிமருந்தை சாப்பிட்டதால் கால்நடைகள் இறந்திருக்கலாம் என மக்கள் நினைத்திருந்த நிலையில் கால்நடை மருத்துவர்கள் இறந்த மாடுகளின் இரத்த மாதிரியை பரிசோதனை செய்ததில் ஆந்த்ராக்ஸ் நோய் பாதிப்பால் அவை இறந்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து ஆந்த்ராக்ஸ் நோய் பாதிப்பு குறித்து ஊராட்சி நிர்வாகம் சார்பில் மக்களுக்கு ஒளிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. காட்டுப்பகுதியில் ஆடு மாடுகளை மேய்க்க வேண்டாம் என்றும் சில நாட்களுக்கு ஆடு ஆட்டு இறைச்சி சாப்பிட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மனிதர்களையும் தாக்கும் அபாயம் உள்ளது மற்றும் மாட்டு இறைச்சி சில நாட்களுக்கு யாரும் சாப்பிட வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நோய் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் மணல் கடத்தல் புகார் குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தினர்.
அம்பாலூரில் பாலாற்று பகுதியில் உள்ள தலைமை நீரேற்று நிலையத்தில் பழைய குடிநீர் குழாய்களை அகற்றிவிட்டு புதிய குழாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாலாற்றில் குடிநீர் குழாய்கள் அமைக்க தோண்டிய பள்ளத்தில் எடுக்கப்பட்ட மணலை நீரேற்று நிலைய வளாகத்தில் சேமித்து வைத்து இரவு நேரங்களில் கடத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதையடுத்து அங்கு சென்ற வருவாய்த்துறையினர் தலைமை நீரேற்று நிலையம் வளாகத்திற்குள் எதற்காக மணல் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது என்று விசாரணை நடத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ரயிலில் கடத்தப்பட்ட 27 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. டாடாவிலிருந்து எர்ணாகுளம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அரக்கோணத்திலிருந்து காட்பாடிக்கு வரும்போது சந்தேகத்திற்கு இடமாக வைக்கப்பட்டிருந்த 2 பைகள் மற்றும் 1 டிராலியை போலீசார் சோதித்தனர். அவற்றில் 13,50,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது. கஞ்சாவை கடத்தி வந்தது யார் என்று விசாரணை நடைபெறுகிறது. திருப்பூர் மாவட்டம் உத்தனம்பாளையம் அருகே வாரிசு சான்றிதழ் வழங்க 2,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வருவாய் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். ரங்ககவுண்டம் பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜீவா முதலமைச்சர் நிவாரண நிதியை பெற வாரிசு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்திருந்தார். இதற்கு வருவாய் ஆய்வாளர் மைதிலி 7,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்த ஜீவா அவர்களின் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய 2,000 ரூபாயை மைதிலியிடம் வழங்கினார். அப்போது மைதிலியை கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். மதுரை வாடிப்பட்டி அருகே நகை வியாபாரியிடம் கத்தியை காட்டி மிரட்டி 19,00,000 ரூபாய் மற்றும் செல்போனை வழிப்பறி செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 20ஆம் தேதி திருச்சியைச் சேர்ந்த நகை வியாபாரி நிர்மல் கண்ணன், அவரது நண்பர் ஜெயராம் உள்ளிட்ட 4 பேர் காரில் வாடிப்பட்டிக்கு வந்தனர். பாண்டியராஜபுரம் பகுதியில் வந்தபோது வழிப்பறித்த 6 பேர் கத்தியை காட்டி மிரட்டி 19,00,000 பணம் செல்போனை பறித்துச் சென்றனர். இதுகுறித்து விசாரித்த காவல்துறையினர் தினேஷ்குமார், ஆனந்த், அர்ஜுனன் ஆகியோரை கைது செய்ததுடன் மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். மஞ்சள் நோய் தாக்கத்தால் உளுந்து பயிர் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மணலூர், வீரமாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் உளுந்து பயிர் சாகுபடி செய்துள்ளனர். சாகுபடி செய்த பயிர்கள் பூ பூக்கும் தருவாயில் உள்ள நிலையில் செடிகளை மஞ்சள் நோய் தாக்கியுள்ளது. இதனால் 1 ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வரை செலவு செய்து பயிரிடப்பட்ட பயிர்கள் மகசூலின்றி வயல்களிலேயே அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாங்கி இப்படி ஆயிடுச்சு, எங்களுடைய மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதுக்கு நல்ல நடவடிக்கை எடுத்து டிஆர்லாம் வந்து பார்த்துட்டு இதுக்கு என்ன நல்ல நிவாரணம் கொடுக்கணும் சார். நிலத்தின் வழிகாட்டு மதிப்பை 70% வரை உயர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோட்டில் நில முகவர்கள் சங்கத்தினர் முதலமைச்சருக்கு தந்தி அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் நிலங்களுக்கு வழிகாட்டு மதிப்பை 70% வரை உயர்த்த பத்திரப்பதிவுத்துறை முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிலத்திற்கான வழிகாட்டு மதிப்பு உயர்த்தப்பட்டால் வீட்டுமனை விற்பனை மந்தமாகும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலத்தின் வழிகாட்டு மதிப்பை உயர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாவட்ட நில முகவர்கள் மற்றும் தரகர்கள் நிலச்சங்கத்தினர் அரசுக்கு தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 200க்கும் மேற்பட்ட நில முகவர்கள் பங்கேற்று முதலமைச்சர் மற்றும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தபால் அனுப்பினர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் இளைஞர் ஒருவர் செல்போனை திருடிக் கொண்டு ஓடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரிய 35 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் போன் பேசிவிட்டு தருவதாக கூறி பயணிகளிடமிருந்து செல்போனை பெற்று திரும்ப தராமல் எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவதாக அடுத்தடுத்து புகார்கள் வந்தன. இந்த நிலையில் இளம்பெண் ஒருவரிடம் அந்த இளைஞர் செல்போனை பெற்றுக் கொண்டு தப்பியோடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.